பிரியாணி சூப்பரா இருந்தது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஓஎம்ஆர்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அக்டோபர் 16th வேர்ல்டு ஃபுட் டே பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வேர்ல்டு ஃபுட் டே வந்து செலிப்ரேட் பண்ற விதத்துல மாக்கப்பன அண்ட் வந்து ஹெல்பான் ஹங்கர் ஃபவுண்டேஷன் இவங்க சேர்ந்து வந்து ஒரு விஷயத்தை பண்றாங்க. நல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு 5000 பேருக்கு வந்து பிரியாணி கொடுக்க போகிறாங்க. அதுவும் எப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரியாணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே போய் சேரப்போகுது. அந்த விஷயத்துக்கு நாங்களும் வந்து இங்கே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன வேலைலாம் எவ்வளோ பேர் பிரித்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு ஃபுட் டேன்றதுனால வந்து ஒரு 5000 பேருக்கு மாக்காப்பன் வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து நம்மளோட பங்கு இருக்கணும். அதனால் நாங்களே இறங்கி வந்து ஃபுல்லாக வந்து பரிமாறிட்டுருக்கோம். அதாவது ஐஸ் இந்த பிரியாணி போடும்போது எடுத்து போடு பிரியாணி மோல் போடும் போது அப்படி ஏன் தட்டம் தெரியுமா? இப்படி தட்டும் போதுதான் பிரியாணி கடை இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்ல போறவன் திரும்பி பாப்பான். புரியுதா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அப்படின்னு போது திரும்பி பார்ப்பா. சவுண்டு திரும்பி பார்ப்பான், தங்க பிரியாணி கடை வச்சுக்கிறாங்க அப்படின்னு வருவானுங்க. புரியுதா? தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? என்ன அசிங்க பத்திரா இவ பார்த்து சிரிக்கிறீங்க? சிரிச்சிருந்தா அப்படின்னு யார வாடா போனா என்னையா? இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத. வேற சாங் வேணுமா? ஏய் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதாவது இது ஃபுல்லாக நிறைய பேக்ஸ் இருக்குது. இந்த பேக்ஸ் ஃபுல்லாகவே எதில் போகுது அப்படின்னா பைக்கில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் எல்லாருக்குமே. ரோட்டில் வந்து நிறைய பேர் சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பைக்லேயே கொண்டு போய் கொடுக்கறது தான் இந்த பேக்கு. இந்த மாதிரி எவ்வளோ பேக் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த எல்லா பேக்ஸுமே வந்து பைக்லேயே கொண்டு போய் கொடுக்க போகிறோம். பைக்கில் போகிறவங்க எல்லாருமே கொண்டு போக போகிறாங்க, கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் காரில் நிறைய ஃபில் பண்ணி போயிட்டுருக்கு, அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து திருவிட்டூர்லேயும் வந்திருக்கேன். இப்போ நான் திருவிட்டூருக்கு நான் என்னோடய வண்டியில் கொண்டு போகிறேன், அங்கே இருந்து சப்ளை பண்ண போகிறேன். அது மாதிரி வேலூர்ல வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாருமே அவங்க இடத்துக்கே கொண்டு போகிறாங்க, அவங்க இடத்துல கொடுக்குறாங்க கொண்டு போயிட்டு சப்ளை பண்ணுறாங்க. ஆமாம், மொத்தமாக எல்லாருக்குமே சேர்த்து இங்கேயே சமைக்கிறாங்க. இவர் 10 டப்பா எடுத்து வச்சு எதுக்கு? அது வீட்டுக்கு 10 டப்பா உங்களுக்கு மட்டும் 10 மாடி. நான் சாப்பிட்றதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன பாட்டு பாருங்கிரி நேரத்து பூஜையில் அவனா நீ ரகசிய தரிசனம் ஜஞ்சக ஜஞ்சக அது விட்டனா? ஐயோ டிஜே டிஜே பாட்டு போடுறா. டான்ஸ் அடிச்சா
ரேப் அண்ட் சிங்கர் ரூஸ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அது சும்மா ஜாக் அண்ட் ரோஸி சொல்லி, அது என்ன டான்ஸர் ஜாக்கு சொல்லி அவனால. ஆக்சுவலாக நான் வயலின் வாசல் தான், நீங்கள் பார்த்தீங்க நான் ஒரு மல்டி டேலண்ட், பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன். தலைகில நிற்பான். ஒரு நண்பர்கள் சேஃபா போகணும்னு ஒரு ஆசையில சொல்றேன், நீ கேப்போட் வீட்டுக்கு போயிடு, நான் போயிட்டு வரேன். வருவேன் பாண்டிச்சேரி. என் ஒய்ஃப்க்கு ஒரு மாதிரி ஆசை இதெல்லாம். வா வா வா, பார்க்கீங்களா எல்லாருமே, என் ஒய்ஃப் ஏதோ, என் ஒய்ஃப் உங்ககிட்ட விஜய்டி தான் பார்ப்பீங்களா, இவங்கள பார்த்துருக்கீங்களா, என்ன என்ன பண்ணிட்டா இவங்க பெருசாக இவங்களை பார்க்குறீங்கன்னு புரியவே இல்லையே. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க எனக்கு புரியல, இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் இது பண்ணுறீங்க. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒய்ஃபாக வந்தே பெரிய விஷயம்ன்றாங்க. ஏதோ நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க கேட்கணுமா, என்ன கேட்க வந்த என்ன பண்ணிட்டு இல்லை என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு கேட்டுடுச்சு. நூறு நாள் வேலை, நூறு நாள் வேலை. ஆமாம், நீங்கள் எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், சாப்பிட்டு போங்க பிரியாணி சரிங்களா, ஏன்னா இங்கே உள்ள எல்லாருக்குமே இருக்குது, நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினச்சோம் ஆல்ரெடி. ஐயா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டியாம்மா, அம்மா நீ சாப்பிட்டியாம்மா, சாப்பிடாம எங்க இருக்குமா சாப்பாடு வைக்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட் சாப்பிடுங்கம்மா. கூடவே சுத்துறனே, நான் சாப்பிட்டேன் காலில் இருந்து கேட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க, நீங்களா வந்தது வீட்டில இருந்து சுத்துறனே, நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்ட. நீ சாப்பிடு சாப்பிடாம போங்க, நீங்களா வந்தது டேய், நீ சாப்பிடு சாப்பிடாம போங்க, நீங்களா வந்தது. அப்ப நீ சாப்பிடு சாப்பிடாம போ, நாங்க சாப்பிடுறோம், தட்டி எடுங்க. ஒரு பெண்கள் ஒரு 5000 பேருக்காக சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சாப்பிடலன்னு நினைக்கும் ரொம்ப மனசு வருத்தமா கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அதே மீறி சில பேர் சோத்துல கை வைக்கும் போது, என் மனைவியா இருக்கட்டும் இல்லை அண்ணனை சொல்ல, ஐயோ எவ்வளோ பேர் மனுஷன் அவரை நான் சொல்லுவேனா, அப்படி இருந்தாலும் அவரை வந்து வேலையை பண்ணிடக்கூடாது. சொல்லக்கூடிய ஆள் தான் துண்டா பாருங்க, இப்போ சாப்பிட்டு முடிச்சேன் பிரியாணி எப்படி இருக்கு, ஏன்னா 5000 பேர் செஞ்சுருக்கோம், ஸோ இப்படி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு இருந்திருக்கோம், அதெல்லாம் இல்லாமல் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் பிரியாணி சூப்பராக இருந்தது, அதாவது வந்து அந்த டபராலாம் பார்த்தல ஒன்று ஒன்றும் ரெண்டு பேரும் உள்ளே போய் பத்துக்கலாம், என்ன மாதிரி உள்ளே போய் பத்துக்கலாம், என்ன மாதிரி இருந்தால் எனக்கு ஸ்விமிங் பூல். ஆமாம், எனக்கு சின்ன ஞாபகம் வருது, அந்த பரவ பார்த்தானே. மாஸ்டருக்கு வந்து நன்றிகள், குலாம்ஸ் பிரியாணிக்கு நன்றிகள். வயசான ஒருத்தர் தான் நேற்று பண்ணுறது, ரெண்டே பேர் இருந்தாங்க. ஆமாம், ரெண்டே பேர் தான், அந்த ரெண்டு பேர் தான் குக் பண்ணுறவங்க, அவங்க தான் ஃபுல்லாக பக்குவமாக எல்லாத்தையும் போட்டு பண்ணது காலைல ஃபுல்லாகவே. 18 டபரா சூப்பர், வேறு லெவல், எல்லாம் சந்தோஷமாக யாராரோ எங்கே எங்கேயோ சாப்பிட்ருக்கோம், நாங்களும் இப்போ சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ ஸ்பீ, சாப்பாடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறாரு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண தேவையில்லை எதுக்கு. அல்ல நீ குட்டி, இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாநிலேருந்து வேறு லெவலில் ஒர்க் போயிட்டுருக்கு. 5000 பேருக்கு பிரியாணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு 5000க்கும் மேலே நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் பைக்கில் போனாங்க, காரில் போய் கொடுத்தாங்க, இன்னும் பக்கத்தில் இருக்கவங்களாம் எடுத்து போய் கொடுத்தாங்க, இன்னும் இருக்க பிரியாணி வந்து நிறைய ஹோம்ஸ்க்குலாம் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க டீமுக்கு, ப்ளஸ் வந்து மாக்காப்பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா நாங்களாம் ஃபஸ்ட் டைம் வரோம் இந்த மாதிரி. இன்றைக்கி மாக்காப்பண்ண ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க, மாக்காப்பண்ண ப்ளஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஃபவுண்டேஷன், இவங்க சேர்ந்து ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஹெல்பிங் ஹேட் அப்படின்றது. ஸோ வந்து ஒரு மெடிக்கல் செலவு எதுவாகமே இருக்கட்டும், ஒரு ஃபுட் எதுவாகவே இருக்கட்டும், ரொம்ப அதிகமான செலவாகுதுன்னு வச்சுங்களேன், அவங்களால அந்த செலவு வந்து பண்ண முடியாமல் இருக்கும். ஒரு 5000 வச்சுங்களேன், 50,000, 1,00,000 எவ்வளோ, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு கம்மியாக தான், ஏன்னா அவங்களே ஓனாக பண்ணுறாங்க, அதனால் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்களை நீ காண்டாக்ட் பண்ணலாம், இந்த ஹெல்பி கார்டு நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பார்க்கலாம், ஹெல்பி கார்டுன்ற பேஜை போய் பார்க்கலாம், பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க ஃபுல்லாகவே. இது வந்து இனிஷியலாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஆரம்பித்து எல்லாருமே ஹெல்ப் பண்ண என்ன ஆகுனா, ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதில் எங்களோட பார்ட் ஓரளவுக்கு இருந்ததில் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. நீ உனக்கு எப்படி இருக்கு? எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் போய் கலந்துக்கிட்டது இல்லை.
ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து நான் எனக்கும் ஆசை இந்த மாதிரிலாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களால் இந்தமாரிலாம் பண்ண முடியாது. நாங்கள் இதில் வந்து இந்த குரூப்போட இந்த டீமோட நாங்கள் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தோணினாலுமே நீங்கள் அந்த பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதுலேயே நம்பர் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வேறு எந்த விஷயம்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கூட போடலாம். இனிமேல் வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக பண்ணலனாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு 10 பேருக்கு ஒரு 5 பேருக்கு அந்த மாதிரியாவது நம்ம ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்டு வருது எங்களுக்கும். ஸோ இனிமேல் நாங்களும் வருஷத்தில் ஏதாவது ஒரு 4 பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் கன்ஃபார்ம். அவங்க நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணலாம், அவ்வளோதான், அதை பண்ணுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். வீட்டுக்கு கொண்டு போகல, பல வீடுகளை கொடுக்க கொண்டு போறோம். எஸ் சூப்பர் வினோதே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. 40 சைஸ் இது பிடிச்சிக்க. 40 ஓகே.